அதாவது பெரிய தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தங்களை மாதிரி உருவம் கொண்டவங்களை வந்து வச்சுருக்காங்க. இலங்கை இராணுவங்கிறது ரொம்ப ரொம்ப வீக்காக இருந்தாங்க. சிங்கள இராணுவ வீரர்கள்லாம் கோழைகள். பிரபாகரனை பற்றிய ஒரு முக்கியமான தடயம் வந்து தமிழ்நாடு போலீஸ்கிட்ட கிடைச்சது. இவங்களுக்குள்ள மோதல் நடக்கும்போது சென்னை பாண்டி பசாரில் ஒருத்தரோட சந்திக்கிறாங்க. அப்போ பாண்டி பசார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு லேண்ட்லைன்லேருந்து ஃபோன் வருது. அப்போ ஃபோன் வரும்போது இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு, ஃபோனை எடுக்கல. எடுத்தோன்னே அந்த பக்கத்துலேருந்து நான் எம்ஜிஆர் பேசுகிறேன். பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு போராளியை உருவாக்கியது எம்ஜிஆர். அப்போ தான் எம்ஜிஆர் என்ன நினச்சார், இவங்க போராளிகளுங்கிறாங்க, பேங்கை கொள்ளை வச்சுருக்காங்க, இவருடைய படங்கள் தமிழர்கள் வாழும் பகுதியில் பயங்கரமாக ஓடும். உலகம் சுற்றுவாளிவன்லாம் 100 நாட்கள் 2-3 தியேட்டரில் ஓடிச்சுன்னா. இலங்கை விடுதலை புலிகளுங்கிற பேரில் நிறைய பேர் இருக்காங்க. இதில் நல்ல ஒரு இயக்கம் யார், நல்ல தலைவர் யாருங்கிறத எனக்கு சொல்லுங்கள். நேர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டின் மூத்த தலைவர் திரு பழநெடுமாறன் அவர்கள் ஒரு கருத்தை கூறியிருந்தார். அது சர்ச்சையையும் விவாதத்தையும் கிளப்பியிருக்கிறது. 15 ஆண்டுகள் கழித்து பழநெடுமாறன் அவர்கள் சொல்றதுல ஏதாவது அர்த்தம் இருக்குதா, அதற்கு பின்னணியில யார் இருக்கிறாங்க, இது மாதிரி பல விஷயங்களை காவல்துறையின் உயர் அதிகாரி ஓய்வு பெற்றவர் திரு வரதராஜன் அவர்களிடம் பேச இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? சார், இப்போது பழநெடுமாறன் அவர்கள் இந்த கருத்தை கூறியிருக்க, பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு, இப்போ அது எதற்காக கூறினார்? இந்த விஷயத்துக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி அவர் இறந்த போது, அவர் இறந்ததாக இலங்கை இராணுவம் வெளியிட்ட அந்த புகைப்படம், அதுவே வந்து உண்மைத்தன்மையாக இலங்கை இராணுவம் சொல்கிறத நம்ம எவ்வளவு தூரம் நம்ப முடியும்? அதாவது பெரிய தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தங்களை மாதிரி உருவம் கொண்டவங்களை வந்து வச்சுருப்பாங்க. ஹிட்லர்லேருந்து சொல்லுவாங்க, சதாம் ஹுசேன் கூட தன்னை மாதிரி உருவம் உள்ளவர்களை வைத்திருந்தாங்க. அதனால் பெரிய போராளிகள், இந்த மாதிரி பெரிய மிகப்பெரிய தலைவர்கள்லாம் தங்களை மாதிரி உருவம் உள்ளவங்களை வச்சுருவாங்க. அதனால தான், ஆனால் இலங்கை இராணுவத்துக்கு இது ரொம்ப நல்லா தெரியும். இலங்கை இராணுவங்கிறது ரொம்ப ரொம்ப வீக்காக இருந்த இராணுவம். சிங்கள இராணுவ வீரர்கள்லாம் கோழைகள். விடுதலை புலிகளில் ஒருத்தவங்க போனால் 100 பேர் அடித்து விரட்டிடுவாங்க, சுடக்கூட தெரியாது. இப்படித்தான் இருந்தது. அதுக்கப்புறம் பிரபாகரனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சர்வதேச லெவலில் சதி திட்டம் தீட்டினாங்க. அந்த சதி திட்டத்துக்கு உதவியாக இருந்தது சைனா, பாகிஸ்தான், அப்போ சோனியா காந்தி ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சியும் இன்டைரக்டாக உதவி செஞ்சாங்க யார், பிரபாகரனை கொள்ளுவதற்கு. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, நவீன தொழில்நுட்பமாக இந்த கருவிகள், நவீன தொழில்நுட்பமாக இந்த ஆயுதங்கள், அந்த ஜிபிஎஸ் போன்ற இது இதெல்லாம் வச்சு பிரபாகரன் எங்கே இருக்காருங்கிறத தொழில்நுட்பத்தை வச்சு கண்டுபிடிச்சி ஸ்ரீலங்காவுக்கு உதவி செஞ்சாங்க. அதுக்கப்புறம்தான் ஸ்ரீலங்காவில் அவங்களை எதிர்த்து போராட முடியுது. ஸ்ரீலங்கா தனியாக நின்றிருந்தால், சிங்கள இராணுவம் தனியாக நின்றிருந்தால் எவ்வளவு நாட்களானாலும் எல்டிடிஏ ஜெயிச்சிருக்க முடியாது. மற்ற மேலை நாடுகள்லாம் நவீன தொழில்நுட்ப அனுபவம் உள்ள நாடுகள்லாம் கூட்ட சேர்ந்ததுனால தான் அவரை நெருங்க முடிந்தது. அதனால் அவங்கெல்லாம் ராஜபக்சே வந்து இன்றைக்கி இலங்கை பொருளாதாரம் அதில் பாதாளத்துக்கு போனதுக்கு காரணமே 2009 இந்த போரை சமாளிப்பதற்காக லட்சக்கணக்கான கோடி அன்னைக்கு ராஜபக்சே கடனாக வாங்கினார். அதனுடைய விளைவுகள் தான் இன்றைக்கி பொருளாதாரமே சிதஞ்சு போச்சு, அதுக்கு வட்டி கட்ட முடியாமல் எல்லாம். ஸோ அப்போ பிரபாகரனை கொன்ன உடனே அவங்க நம்பலை, இது பிரபாகரன் தானா அப்படிங்கிறத உருவத்தை வைத்து மட்டும் நம்பக்கூடாது அப்படின்ட்டு. பிரபாகரன் கொன்ற உடனே அவருக்கு துணையாக இருந்த கருணாவை கூட்டிகிட்டு வந்து அடையாளம் காமிக்க சொன்னாங்க பிரபாகரனை. அவரும் அடையாளம் பார்த்துட்டு ஆமாம் இது பிரபாகரன்னு உறுதி செஞ்சார். அதுக்கப்புறம் அவர் வார்த்தையும் நம்பலை. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பண்ணின விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, டிஎன்ஏ எடுக்கணும், மரபு அணு ஆய்வுன்னு. டிஎன்ஏ எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த போரில் வந்து பிரபாகரனுடைய மூத்த மகன் சார்லஸும் கொல்லப்பட்டார். சார்லஸ் அடையாளம் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் பிரபாகரன் அடையாளம் கண்டுபிடிச்சாங்க. சார்லஸ்கிட்ட இருந்து அந்த மரபணுக்களை எடுத்து பிரபாகரனோட மரபணுக்களோட ஒப்பிட்டு, ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் இது வந்து பிரபாகரன் தான் அப்படிங்கிறது விஞ்ஞானபூர்வமாக முடிவுக்கு வந்தாங்க. அது எல்லாத்துக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா, பிரபாகரனை பற்றிய ஒரு முக்கியமான தடயம் வந்து தமிழ்நாடு போலீஸ்கிட்ட கிடச்சிருந்தது. அது 1983-84
பிரபாகரன் அப்போது சாதாரண ஒரு இளைஞர். அவர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேரே இல்லாத டைம். அப்போ வந்து சாதாரண இளைஞர். அவர் வந்து அவரும் இன்னொரு அவருக்கு எதிரான ஒரு அமைப்பு, அதில் வந்து முகுந்தன் ஒருத்தர். இந்த முகுந்தனுக்கும் அவர் வந்து வேறு ஆர்கனைசேஷன், பிரபாகரன் அவர் பிளாட்டு, பிரபாகரன் எல்டிடி. இவங்களுக்குள்ள மோதல் நடக்கும்போது சென்னை பாண்டி பசாரில் ஒருத்தரோட ஒருத்தர் சந்திக்கிறாங்க. சந்தித்தோன்னே ரெண்டு பேத்துக்குள்ளே சண்டை வருது. முகுந்தனும் துப்பாக்கினால் சொல்கிறாரு, பிரபாகரன் திருப்பி சொல்கிறாரு. பகல் நேரம் பாண்டி பசாரில் மக்கள்லாம் பயந்து ஓடுறாங்க, எம்ஜிஆர் முதலமைச்சர். அப்படிப்பட்ட சூழ்நிலை, துப்பாக்கி சத்தம் கேட்டவுடனே போலீஸ் அலர்ட் பண்ணுறாங்க. அப்போ பாண்டி பசார் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ரோந்து வந்த போலீஸார் வந்து ரெண்டு பேத்தையும் பிடிச்சிட்டு கொண்டு போயிடுறாங்க பாண்டி பசார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. பிரபாகரனுங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்போ பிரபாகரன் அங்கே வச்சுருக்காங்க, மிக சீரியஸ் அஃபென்ஸ், ஆர்ம்ஸ் ஆக்டில் புக் பண்ணிட்டாங்க, எஃப்ஐஆர் போடணும். இப்போ துப்பாக்கியில் சுட்டிருக்காங்க, எஃப்ஐஆர் பண்ணணும். உடனே பெரிய இது அங்கங்கே பறக்குது மெசேஜ், துப்பாக்கியில் சுட்டுக்கிட்டாங்க அப்படின்னு. துப்பாக்கியில் சுட்டுட்டாங்க, ரெண்டு பேரும் பிடிச்சி வச்சுருக்கோம், அவங்க யாருன்னு தெரியல. கேட்டால் இலங்கைன்னு சொல்கிறாங்க, யாருன்னு தெரியல. அப்போ லேண்ட்லைன் தான், மொபைல் ஃபோன் இல்லை. அப்போ பாண்டிபசார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு லேண்ட்லைன்லேருந்து ஃபோன் வருது. அப்போ ஃபோன் வரும்போது இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு, ஃபோனை எடுக்கிறேன். எடுத்தோன்னே அந்த பக்கத்துலேருந்து நான் எம்ஜிஆர் பேசுகிறேன் அப்படின்னு ஒன்று அவருக்கு கைகாலெலாம் உதவிது. எம்ஜிஆர்னால் முதலமைச்சர் ஆச்சு, அவர் நம்மகிட்ட பேசுகிறார். என்ன சார் அப்படின்னு ஒன்று, நீங்கள் ஒரு ஆளை பிடிச்சி வச்சுருக்கீங்க, பிரபாகரன், அவர் உடனே வெளியில் அனுப்புங்க, விட்டுருங்க அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டார் முதலமைச்சரே. நேராக ஆமாம், நேரவா முதலமைச்சருக்கு ஒரு புரோட்டோகால்னு இருக்குது மேலதிகாரிகள்ட்டெல்லாம். முதலமைச்சர் வந்து கீழதிகாரிகள்ட்டெல்லாம் பேச மாட்டாங்க, எந்த முதலமைச்சரும். முதலமைச்சர் வந்து கமிஷனர்கிட்டே பேச மாட்டாங்க, முதலமைச்சருடைய செயலாளர் தான் பேசுவார், சிஎம் சொல்கிறாரு. அதனால் இவருக்கு பயந்துச்சு, பேசினவர் எம்ஜிஆரா, வெறும் ஃபோனில் வந்த குரலை வச்சு விடுறதான. உடனே அவர் கமிஷனர் ஸ்ரீபாலுக்கு அங்கேருந்து ஃபோன் அடிக்கிறார். இன்ஸ்பெக்டரும் கமிஷனர்கிட்ட டைரெக்டாக பேச முடியாது போலீஸ் புரோட்டோகால் படி. அவருக்கு மேலதிகாரி டெப்டி கமிஷனர், ஆர்டிஎஸ் ஜாயின்ட் கமிஷனர், அது மாதிரி தான் போகணும். அது போய் டிஜிபி ஸ்ரீபால்கிட்ட கமிஷனர்கிட்ட எம்ஜிஆர்னு பேசுகிறேன்னு ஃபோன் வந்தது, பிரபாகரனை விட சொல்கிறாங்க, யாரோ ரெண்டு பேர் சுட்டுக்கிட்டாங்க சார். அதில் ஒருத்தன் அப்போ இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு, எம்ஜிஆர்கிட்ட வந்து ஃபோன் வந்தோடனே அந்த ரெண்டு பேரையும் இதில் யாருப்பா பிரபாகரன் யாருப்பான்னு கேட்குறாங்க. அப்போ அதில் ஒருத்தர் வந்து நான் தான் பிரபாகரன். அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் அடுத்த கேள்வி என்ன கேட்குறாரு, எம்ஜிஆர் உனக்கு எப்படி தெரியும், எம்ஜிஆர் ஃபோன் பண்ணுறாரு. பிரபாகரனுடைய அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி, தலைமைக்கான பண்பு வந்து அப்போவே இருந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளாம் என்ன சொல்லியிருப்போம், எம்ஜிஆர் எனக்கு ரொம்ப வேண்டியவர் சார், எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவர், அம்மா இது மாதிரி சொல்லுவாங்க. வாயவே திறக்கல பிரபாகரன் பதில். அப்போ அவர் கேட்குறாரு, நான் உன்னே தான் கேட்குறேன், எம்ஜிஆர் எப்படியா தெரியுங்கிறார், பதிலே சொல்லலை. அப்போ எதுக்கு காரணம், எம்ஜிஆருக்கும் நமக்கும் இருக்கும் உறவை நம்ம வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு பதிலே சொல்லலை. அப்புறம் கமிஷனர் ஸ்ரீபால் முதலமைச்சருடைய செயலாளருக்கு ஃபோன் பண்ணி, சார் எம்ஜிஆர்னு ஒரு ஃபோன் வந்தது உண்மையான தெரியல, சிஎம் பேசுனாரான்னு தெரியலன்னு ஒன்று அவங்க எம்ஜிஆர்கிட்ட கேட்டோன்னு, எம்ஜிஆர் நான் தான் பேசினேன் அப்படின்னா, எம்ஜிஆர் தான் பேசியிருக்காரு, அவர் ஒருத்தர் விட சொல்கிறார் சார் விடணுமானோன்னே, எம்ஜிஆர் உடனே விட சொல்லுங்கன்னு விட்டுட்டாங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம்தான் வந்து பிரபாகரன் வந்து எம்ஜிஆர் கூப்பிட விட்டு, எம்ஜிஆர் பேசும்போது பல பேர் நினைப்பாங்க எம்ஜிஆர் வந்து பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு போராளியை உருவாக்கியது எம்ஜிஆர். அது வந்து பலருக்கும் தெரிஞ்சுக்கணும், ரகசியமாக அதை உருவாக்கினார். அப்புறம் அவர் உருவாக்குனாரா வளர்த்து விட்டார், இல்லை உருவாக்குனார். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க இயக்கம் வச்சுருந்தாங்க. இயக்கத்தில் வந்து நிறைய இயக்கங்கள் இருந்தது, மொத்தம் விடுதலை புலிகள் இயக்கம் 11 இயக்கம் இருந்தது. அதில் ஒரு இயக்கம் தான் எல்டிடி, அதில் பிரபாகரன் அப்போ தலைவராக இருந்தார். ஸோ அவங்க ஏற்கனவே இருந்தாங்க, ஏற்கனவே உருவாக்கி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள வளர்த்த எப்படின்னா, அவர் வந்து கண்டியில் பிறந்தார், எம்ஜிஆர் இலங்கையில் இருந்த கண்டியில். அவருக்கு இலங்கை மீது எப்போவுமே ஒரு பாசம் உண்டு, நம்ம பிறந்த நாடு. அந்த பாசம் எப்படி அதிகமாச்சுன்னா, அவர் சினிமாவில் நடித்ததுக்கப்புறமெல்லாம் இவருடைய படங்கள் தமிழர்கள் வாழும் பகுதியில் பயங்கரமாக ஓடும். உலகம் சுற்று வாலிபன்லாம் 100 நாட்கள் 2-3 தியேட்டரில் ஓடிச்சுன்னாங்க. அதனால் அந்த மக்களுக்கு இவர் மேலே பாசம், தங்கள் நாட்டில் பிறந்தவர் அப்படிங்கிறதுல. ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்றைக்கும் போய் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் படம் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு அவங்களுக்குள்ள ஒரு இது இருந்தது. அப்போ எம்ஜிஆர் என்ன நினைத்தார், இலங்கை பிரச்சனையில் நிறையா இது இருக்குது, இவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கும்போது, யாருக்கு உதவி செஞ்சு பெரிய ஆளாக்கி விடுறது அப்படின்னு ஒரு பண்ணும்போது,
முதலமைச்சராக இருந்ததுனால உளவுத்துறையை கூப்பிட்டு இலங்கை விடுதலை புலிகள்ங்கிற பேரில் நிறைய பேர் இருக்காங்க, இதில் நல்ல ஒரு இயக்கம் யார், நல்ல தலைவர் யாருங்கிறத எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இபிஆர்எல்எஃப்னு ஒரு குரூப் பத்மநாபா தலைமையில், நாங்கள் இப்போ காவல்துறையில் இருக்கும்போது மதுரையில் மதுரா பேங்க்குங்கிறதுல 2 கோடி ரூபா கொள்ளையடிச்சு சொல்லிட்டு, எப்போவுமே பேங்க்குகளில் கொள்ளையடித்ததுலாம் தீவிரவாதிகளுக்கு பங்கு இருக்கும். அப்போ தீவிரவாதிகள் இதாக இருக்குமோன்னு பார்க்கும்போது அதில் கிடைத்த கைரேகைகள் இபிஆர்எல்எஃப்னு சொல்லக்கூடிய இலங்கை விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவங்களோட டேலியாச்சு. உடனே அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ தான் எம்ஜிஆர் நினச்சாரு, இவங்க போராளிகளுங்கிறாங்க, பேங்க்கை கொள்ளையடிச்சிருக்காங்க, அதனால் இதில் நல்ல இயக்கமாக இருக்கணும், நல்ல தலைவனாக இருக்கணும்னு தான் உளவுத்துறையிட்ட நல்லா இல்லையார்னு சொல்லுங்கள். அவர்கள் தீவிர ஆராய்ஞ்சிட்டு கடைசி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இதில் எல்டிடின்னு ஒரு குரூப் இருக்குது, அவங்க டிசிப்ளின்டாக இருக்காங்க. அதில் தலைவர் பிரபாகருங்கிறவர் யங்ஸ்டர், 30-32 வயசு தான் இருக்கும். அவருக்கு வந்து சிகரெட்டு குடிக்க மாட்டேங்கிறாங்க, மது அருந்த மாட்டேங்கிறாங்க, எல்லாமே டிசிப்ளினாக இருக்காங்கன்னு சொன்ன உடனே தான் எம்ஜிஆர் பிரபாகரனை தேர்ந்தெடுத்தார். இவரைத்தான் நம்ம வளர்த்து விடணும் அப்படின்னு.